வர்மம் பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். அடி உதை கலைன்னு இந்தியன் படத்துல வர கமலஹாசனையும் ஏழாம் அறிவுல வர வில்லன் பயன்படுத்திய வர்மம் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா வர்மம் ஒரு மருத்துவ கலை, சித்தர்களோட பயன்பாட்டில் இருந்த முக்கிய கலை. நம்மளை விட கேரள மக்கள் வர்மத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கேரள ஆயுர்வேத மருத்துவர்கள் பல பேர் வர்மம் பயின்று மருந்தில்லா வர்ம முறையால் மக்களை குணப்படுத்திட்டு வர்றாங்க. வர்மம் ஒரு சில வழிமுறைகளை சொல்லுது, அதை ஃபாலோ பண்ணால் நோய்கள் நெருங்காதுன்னு சொல்லுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போடுகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் வால்நட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸை ஷேரும் பண்ணுங்க. நாமெல்லாம் அடிக்கடி விரல் நகங்களை வெட்டுவோம். அந்த வெட்டப்பட்ட நகங்களை நீர்நிலைகளில் போடக்கூடாது, நிலத்துல செடி கொடி அடியில் போடணும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. வெட்டப்பட்ட நகத்துக்கும் உடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நாம தான் நினைக்கிறோம். ஆனால் வர்மக்கலை பொறுத்த வரையில் வெட்டப்பட்ட நகத்துக்கும் மனித உடலுக்கும் ஆற்றல் நிலை தொடர்பு உண்டுன்னு சொல்லப்படுது. மீறி நாம் கட் பண்ண அந்த நகங்களை நீர்நிலைகளில் போட்டால் நம்மளோட கைகளில் நகக்கண்களில் ஒவ்வாமை ஏற்படுமாம், தோளில் கூட சில ஒவ்வாமை உருவாகுமாம். நாம் தினமும் உணவு சாப்பிட்றோம். வர்மம் இதுக்கு சில வழிமுறைகளை சொல்லுது. நம்முடைய அஞ்சு விரல்கள்லையும் பிராணன், உதானனன், அபானனன், சமானனன், வியானனன் என்ற வாயுக்கள் எப்போதும் பரவி நிற்பதால கை விரல்களை பயன்படுத்தி உணவை பிசைஞ்சு உண்பதால சூக்கும இயக்கங்கள் கலந்து உடலுக்கு போய் உடல் இயக்கத்திற்கு உதவுதாம். அஞ்சு விரல்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிடிப்பதால இதய துடிப்பு, கண் பார்வை, காதின் திறம், நாவின் இயக்கம், உடல்ல போகிற இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்னு சொல்லப்படுது. சிலர் சாப்பிடும்போது ஆட்காட்டி விரலை மட்டும் விட்டுட்டு சாப்பிடுவாங்க, அது அவங்க அப்படி பழகி இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா உடல்ல ஜீரணம் செய்யும் சமானனன் என்ற வாயு நம்ம உடல்ல வலுவிழந்துடுமாம், செரிமான தொந்தரவும் தொடர்பான நோய்களும் வருமா. நமக்கெல்லாம் வெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. வர்மம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்க கூழ் குடிக்கிறதாக இருந்தாலும் குளிச்ச பிறகே குடிக்கணும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. ஏன்னா இரவுல தூங்கும் போது உடல்ல உள்ள வர்ம ஆற்றல் செயல்பாடு சற்று மாறுபட்டு இருக்குமாம். குறிப்பா தலையிலிருந்து இறைப்பைக்கு பாய்கின்ற வர்ம ஆற்றல் குறைவான இயக்கத்தோட இருக்குமா. அந்த இயக்கத்தை சரி செய்ய தினமும் தலைக்கு குளிச்ச பிறகுதான் சாப்பிடணுமா. தலையில தண்ணி பட்டதும் இறைப்பைக்கு போகிற ஆற்றல் சீராவதால தேவையான அமிலங்கள் சுரக்க தொடங்குமா. தலைக்கு குளிச்ச பிறகுதான் சாப்பிடுங்கன்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. அதனால நோ பெட் காஃபி, நோ பெட்டி. அஞ்சு நொடியிலே நாம ஹெல்த்தி ஆகிறதுக்கு வர்ம மருத்துவம் ஒரு பயிற்சியை சொல்லி தருது. ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல பொட்டு வைக்கிற இடத்துல ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரல் அல்லது மோதிர விரலால் லேசான அழுத்தம் கொடுத்துக்கிட்டா உடல்ல இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக செயல்படுமாம். மூளைக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு இந்த இடம்னு சொல்றாங்க. கண், காது, மூக்கு, வாய், மலவாய், ஜலவாய் எல்லாமே நல்லா செயல்படும்னு சொல்றாங்க. ஒருவர் கொட்டாவி விடும்போது அவரை மற்றவங்க அடிக்காமலோ உடலை அசைக்காமலோ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கொட்டாவி விடும்போது உடலை அசைச்சு தொந்தரவு செஞ்சால் உடலில் வர்ம ஆற்றலில் சிக்கல்கள் ஏற்படுமாம். இதை கொட்டாவி வர்மம்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வர்ம மருத்துவம் இதை ரொம்ப அழுத்தமாகவே சொல்லுது. ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தான் படுக்கணும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. தூங்கும்போது கிழக்கு அல்லது தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறது நல்லதுன்னு வர்மம் சொல்லுது. படுக்கிறப்ப எப்போதும் இடது பக்கமாக ஊன்றி படுக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா வலது மூக்கு துவாரம் வழியாக மூச்சு காற்று வெளியேறுமாம், ஆயில் அதிகரிக்கவும் ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கும் உதவும்னு சொல்றாங்க. இதை வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு. படுக்க போறதுக்கு முன்னாடி கால்களை சாதாரண தண்ணியால் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு தூங்க போனா
கண்களுடைய சோர்வு நீங்குதான். 5-6 வர்ம புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகுதான். இடங்களை பின்களை ஓட்டம் சீராகி நிம்மதியான தூக்கத்தையும் வர வைக்கும்னு சொல்றாங்க. தேவையில்லாத கனவுகளும் வராதுன்னு வர்மக்கலை சொல்லுது. தூங்குறப்ப பெட்ஷீட்டால முகத்தை மூடி படுத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசிக்க முடியாம போகுதான். பெட்ஷீட்குள்ள இம்ப்யூரான காற்றை சுவாசிக்கிறதால நீங்க ஒரு ஃபோர்ஸான நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. இந்த செயலால அடுத்த நாள் உங்களுடைய முழு நாளுமே சோர்வானதாக அமையும்னு சொல்றாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம கை கழுவுறதையே ஒரு வர்ம பிராக்டிஸ்னு சொல்றாங்க. இதயம் மூளை புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகுதான். ஏற்கனவே சொன்னது போல கை விரல்கள்ல 5-லயுமே உள்ள வாயுக்கள் வேலை செய்ய தொடங்குதாம். காலையில தூங்கி எழுந்ததும் உள்ளங்கைகளை தேய்ச்சி கண்களை ஒத்தி உள்ளங்கையே பார்க்கணுமாம். பின்னர் சாதாரண நீரால முகம் கழுவணுமாம். இதை ஒத்துக்கொள்ளாதவங்களுக்கு இளஞ்சூடான நீரால கழுவுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல கண்களை கழுவணும். கண் ஓரம் அழுக்க நீக்கிட்டு முகத்தை கழுவணுமாம். இப்படி செய்யறதால கண்ணீர் பை வலுவடைஞ்சு கண் நரம்புகளை பாதுகாக்கும். இந்த இடத்துல இருக்கிற வேத சக்தி அதாவது வர்ம ஆற்றல் இறைப்பை இதயம் சிறுநீரகத்துக்கு ஆற்றலை செலுத்துது. ஆண்களுக்கு சுக்கில இயக்கமும் பெண்களுக்கு சுரோணித இயக்கமும் கொடுக்குது. மேலும் கண்களில் நோய் இல்லாமல் பாதுகாக்க முடியுதாம். இது மாதிரி மலம் கழிக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கலனா கண் எரிச்சல் உண்டாகுமாம். அதுபோல சிறுநீர் கழித்த பிறகு நீரால் கழுவணுமாம். இது சிறுநீர் சூட்டை குறைப்பதோடு கண்ணின் சூட்டையும் குறைக்கும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. கண் மலவாசல் ஜலவாசல் ஆகிய மூணும் நேரடியா கண்களோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. மலம் சிறுநீர் வியர்வை உடம்புல இருந்து வெளியேறணும்னு சொல்றாங்க. ஒருவர் ஒரு நாளைக்கு 7-10 முறையாவது சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லப்படுது. சிறுநீர் வராம சிரமப்படுறவங்களுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. குத்துக்காலிட்டு சிறுநீர் கழிக்கிறப்ப அடிவயிறு சுருக்கம் ஏற்பட்டு சிறுநீர் பை சுருங்கி விரிவதால சிறுநீர் தேங்காமல் உடலை விட்டு வெளியேறுமாம். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்க இதை கவனிச்சுக்கோங்க. அதிகமான வியர்வை சிலருக்கு வரும். இதை அவங்க கட்டாயமா கவனிக்கணும்னு சொல்றாங்க. வியர்வையில துர்நாற்றம் இருந்தா சாப்பிடுற ஃபுட் ஹேபிட்ட சரி செய்யணும், ஒழுங்குபடுத்தணும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. பச்சை பயிரை வேக வச்சு உப்பு இல்லாம வாரம் 2 சாப்பிட்டா அதிக வியர்வை தொந்தரவு குறைஞ்சிடும்னு வர்மம் சொல்லுது. சர்க்கரை நோய் போக வர்மம் சுலபமான வழியை காண்பிக்குது. குடல் சூட்டால் கணையத்துடைய இயல்பு தன்மையில் மாற்றம் வரும். குடல் சூட்டிற்கு காரணம் தூக்கமின்மை, அதிக உணவு, அதிக உடலுறவு. குடல் சூட்டை குறைக்கணும்னா ஒரு சுலபமான வழி இருக்கு. 3 சின்ன வெங்காயம், நிழல்ல உலர்த்திய 5 வில்வ மரத்துடைய வேர், அதை 1-2 பொடிச்சு இதை வெள்ளை துணியில் பொட்டலமாக கட்டிக்கணும். இதை கிழின்னு சொல்லுவாங்க. 150 அரிசியில் 300 தண்ணீர் சேர்த்து பொட்டலத்தை போட்டு கஞ்சியாக கொதி வந்த பிறகு இந்த பொட்டலத்தை வெளியே எடுத்துடணும். கஞ்சியில் உப்பு சேர்க்காம இரவில் சாப்பிடணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் வாரம் 1 சாப்பிடலாம். மற்றவங்க மாதம் 2 சாப்பிட்டாலே போதும். மலம் சிறுநீர் சரியாக வெளியேறாத பிரச்சனையில் இருப்பவங்க இதை கட்டாயம் குணப்படுத்திய ஆகணும்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. இல்லைனா குடல் புண், வாயு தொல்லை, ரத்தத்துலேயும் நுரையீரலையும் பாதிப்பு வரலாம். இதை சரி செய்ய ஒரு கஞ்சியை குடிக்க வலியுறுத்துது வர்ம மருத்துவம். தோல் நீக்கிய இஞ்சி, முடக்கற்றான், வெள்ளரி வித்து, சீரகம் இது எல்லாமே தலா 5 எடுத்து 1-2 இடித்து வெள்ளை துணியில் பொட்டலமாக அதாவது கிழியாக கட்டி வைக்கணும். 200 அரிசி கஞ்சியில் இந்த பொட்டலத்தை சேர்த்து கொதிக்க விடணும். இந்த கஞ்சிக்கு உப்பு சேர்க்கவே கூடாது. மலச்சிக்கல் சிறுநீர் வெளியேறாத பிரச்சனை இருப்பவங்க வாரம் 2 காலையோ அல்லது மாலையோ சாப்பிடலாம். இதனால அடிவயிறு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும்னு வர்மத்தில் குறிப்பிட்டிருக்கு. நார்மலாக இருப்பவங்க மாதம் 1 சாப்பிட்டாலே போதும். கருப்பு உளுந்த அளவா சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா செவி புலன் குறையும், அதாவது காது கேட்கும் திறன் குறையும்னு
மருத்துவம்னு வர்ம மருத்துவம் சொல்லுது. காது இறைச்சல், காது வலி, காது கேட்காத பிரச்சனை இருப்பவங்க 2 கிராம் ஜாதி பத்திரியை வெள்ளை துணியில கட்டி 100 கிராம் அரிசி கஞ்சியோட வேக வைக்கணும். உப்பு சேர்க்கவே கூடாது. கஞ்சி பாகத்துக்கு வந்த பிறகு ஜாதி பத்திரி பொட்டலத்தை எடுத்துட்டு கஞ்சிய காலையோ மாலையோ குடிக்கலாம். இதனால காது தொடர்பான நரம்பு மண்டலங்கள்ல வர்ம ஆற்றல் கிடைக்கும். காது பிரச்சனைகள் நீங்கும். இதை யாரு வேண்டுனாலும் சாப்பிடலாம்.